புதிதாக அமைக்கப்பட்டு வரும் விக்கிரவாண்டி தஞ்சை நான்கு வழி சாலையில் பாசன வாய்க்காலை மறைத்து ஷட்டரை அகற்றாமல் நூதனமாக சாலை அமைக்கப்பட்டதால் தொடரும் விபத்துக்கள் கண்டுகொள்ளாத நெடுஞ்சாலைத்துறை. கடலூர் மாவட்டம் சோழத்தரம் பகுதியில் விக்கிரவாண்டி தஞ்சை நான்கு வழி சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இப்பகுதியில் டாஸ்மார்க் கடை செல்லும் வழியில் செல்லும் நான்கு வழி சாலையின் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. அந்த சாலையில் பாசன வாய்க்காலை மறைத்து சாலை அமைக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக பாசன வாய்க்காலில் இருந்த ஷட்டரை அகற்றாமல் சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் வினோதமாக காட்சியளிக்கிறது. மேலும் ஷட்டர் சாலையை ஆக்கிரமித்துள்ளதால் புதிய சாலை குறுகலாக இருப்பதால் தொடர் விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது. இதுபோல் அருகிலேயே மற்றொரு பாசன வாய்க்கால் ஷட்டரும் அகற்றப்படாமல் வினோதமான முறையில் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த சாலையை வாய்க்கால் ஷட்டரை எடுத்துவிட்டு சாலை அமைக்க வேண்டுமென வாகன போட்டிகள், விவசாயிகள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்த நிலையிலும் அது நிறைவேற்றப்படாமல் சாலையும் அமைக்கப்பட்டுவிட்டது. தற்போது இந்த சாலையில் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்வதால் ஒவ்வொரு நிமிடமும் விபத்து ஏற்படும் சூழல் இந்த பகுதியில் நிலை வருகிறது. அதனால் திட்டமிடப்படாமல் அமைக்கப்பட்ட இந்த நான்கு வழி சாலை பணியில் இருவரும் இந்த இடத்தில் உள்ள இரண்டு ஷட்டர்களை அகற்றிவிட்டு சாலையை அகலமாகவும் தரமாகவும் அமைக்க வேண்டும் என்பது பலரின் கோரிக்கையாக உள்ளது. இல்லையென்றால் தினசரி ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும் என்பது வேதனையான உண்மை.